Kandagaratane, Ani Mohatone, Indin Ilambure, Polum Yetrani, Nandi Mahandane, Yana Kolindine, Pundil, Vaitu, Adibo, Trekindrene, Vail, Vail, Muruha, Vetrivail, Muruhan Karaharo Gara. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யகரமாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக ஆன்மீக தகவல் புஸ்தகம் எல்லாரும் வாங்கி பயனடைகிறாங்க. சார், நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் புஸ்தகத்தை காமிக்க மாட்டேன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு காமிக்கிறேன். நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இன்னும் நம்ம ஓடி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்துருக்கும். கவலையப்பட வேண்டாம், நிச்சயமா நீங்க நினைக்கிற காரியங்கள் ஜெயிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியடைய புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு, இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, அது மட்டும் இல்ல கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்னைக்கு 12 ராசி ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நீங்க நினைத்த மாதிரியே நடக்கும். ஒவ்வொரு காரியங்களே ப்ரீ ப்ரெடிக்ஷன் பண்ணுவே, அது அப்படியே இருக்கும். கனவுகள்லாம் பலிதமாகும். ஒரு பாசிட்டிவான திங்கிங் மனசில் தோணும், எப்படியும் ஜெயிச்சிருவோம் எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். தந்தையாருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க. நிறையா விஷயங்களில் போராடிட்டு இருக்கிறவாளுக்கு குடும்பத்தில் சில கஷ்டங்களும் போராடிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த போராட்டத்திலிருந்து தீர்வும் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் ஒரு பொருட்கள் இல்லாத, அந்த பொருட்கள் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு அதுக்கப்புறம் மறந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஆஹா இல்லாமல் போயிட்டே, ஃபைலை கையில் தான் எடுத்து வச்சு எங்கேயோ மறந்துட்டு அங்கேயே வச்சுருப்பேன். ஆக மறதிங்கிறது யதார்த்தமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பர்களே. ரிஷபராசினியர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா யதார்த்தமான தாமதங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை நம்ம 4 பேர் இருந்து எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா, எல்லாருமே எல்லாத்துமே பண்ணிட்டுருக்கா, ஆனால் இது தொடர்ந்து நடக்குமா அப்படின்னு தெரியாது. நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மற்ற வேலைக்கு இருக்கும்பொழுது அது நமக்கு தெரியாது, ஆனால் வேலைக்கு இல்லாத போது நம்மளே நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வேலை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கிறவாளுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூல்யத்தை தரும். நம்ம ஒரு வந்து ஒரு தொழிலில் இருந்துருக்கோம், அந்த தொழிலில் இன்னும் பெருகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற யோசனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டானதே விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்தால் மகிழ்ச்சிங்கிறது மனுஷனுக்கு தேவை, சந்தோஷங்கிறது தேவை. இந்த சந்தோஷம் இருந்தால் தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போவோம். ஒரு சில காரியங்கள் உங்களுடைய பேச்சு செயல்பாடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் ஆர்வம் கொண்டவாளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பணம் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு தடைகள் ஏற்படுறதுங்கிற கவலைகள் இருக்கும். ஜோதிடம் பிராயச்சித்தம் பரிகாரம் விஷயங்களை இன்றைய தினத்தில் நாடுவீங்க. இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது சிறப்பு. குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பாட்டு டான்ஸு சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவாள், படிக்க கூடணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான வழிபாடு. கடகராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா அப்பப்போ அலைச்சல்கள்னு சொல்லுவாள். இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் சில முடிவுகள் அப்புறம் எடுத்துக்கிறதும் நல்லது. மற்றபடி பூச நட்சத்திரத்திற்கு தேவலை, அதே சமயத்தில் புனர்பூச நட்சத்திரத்திற்கு வாழ்க்கும் தேவலையாக இருந்துட்டுருக்கும். ஏதோ சும்மா ஆரம்பித்தா கடைசியில் இப்படி பேர் வருது அப்படிங்கிற யோசனையாக அதான் யதார்த்தமான பயங்கள் இருக்கும். இன்றைக்கி இது பண்ணலாமா வேண்டாமா, இப்படி சொன்னால் என்னாகும், இப்படி பண்ணால் என்னாகுங்கிற பயங்கள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், பயங்களை போக்குங்க. அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாள். பயந்தான் எல்லாத்துக்கும் பிரதானமான காரணம். அதனால் பயப்பட வேண்டாம், இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்ல முன்னேற்றம். பேக்கரி சம்மந்தமாக வச்சுட்டுருக்கா, ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தருகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும் பாருங்க. மக நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதே சமயத்தை கையெழுத்து பண விஷயங்களில் கவனம் தேவை.
பூரம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரியமானவாளை சந்திப்பேன். ஆனால் பிரயாணம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னைக்குன்னு பார்த்து பிரயாணம் வருதேங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். திருமண விஷயங்கள் இருந்தால் ஓரிரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் பதிலாக சொல்லிக்கிறது தப்பு கிடையாது. வேலை வாய்ப்பில் முந்தைய ரெகுலராக பணம் வரும்போது கவலைகள் கிடையாது. திடீர்னு அந்த பணம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன். வியாபார விஷயங்களில் கூட இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி நண்பர்களே, பல விஷயங்களில் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் ஐடியாஸ் எல்லாம் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாகும். நிறையா பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா சரி பேசாமல் எல்லோரும் இப்படி சொல்கிறோம் நம்மளும் இப்படி பண்ணிவிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 10 பேர் சொல்லும்போது அது சரியாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள. அதுவே 1-2 பேர் சொன்னால் சரி இதில் முடிவெடுக்கக்கூடாது, நம்மளும் சில யோசனைகளும் உபயோகப்படுத்தணும்னு யோசனை இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, தோட்டம் வாங்குறது, பண விஷயத்தை பற்றி பேசுறது, வேலை வாய்ப்பு இல்லாதவா வேலை வாய்ப்பை பற்றி யோசிக்க, இந்த வயசுக்கு மேலே யார் வேலை கொடுக்குறான்னு அப்படி சில யோசனைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். கவலைப்பட வேண்டாம். சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 தினம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி நேயர்களே, நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பார். நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை உங்களுக்கு நல்ல சாரியங்களை நல்ல காரியங்களை பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய படித்து தெரிஞ்சுப்பில் அரசியல் ரீதியாக, விளையாட்டு ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக பொதுவான விஷயங்கள்லாம் நிறையா பேசி தெரிஞ்சுப்பில். அதே சமயத்தில் நிறைய இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறது பிடிக்கும். இனிமேல் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணப்பா. யார் நெகட்டிவாக பேசுகிறோம் பக்கத்தில் கூட நிற்கப்படாது, பாசிட்டிவாக பேசுகிறவாட்டு நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்தோஷம்னா ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே வரும், யதார்த்தமான சந்தோஷம். இவளை கூட்டு சேர்ந்து நம்ம பண்ணுவோம், ஆனால் ஏற்கனவே பட்ட அனுபவம் திருப்பி வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணமும் இப்போ மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். நிறைய விஷயங்களில் காரிய ஜெயம் உண்டாகும். நடக்காதுன்னு நினச்சக்காரன் நடக்கும், கனவுகள் பலிதமாகும், நல்ல விஷயங்கள் நடக்கும், 4 பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அப்பப்போ பட்ட இடத்துல ஏற்படும், சில பேர் பேசுகிறது மன சங்கடங்களை கொடுக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்ச காரியம் ஒன்றும் இல்லாமல் போகும். தைரியமாக இருங்க, கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார். செல்வத்தை சேர்த்தணும், அப்போ தான் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நேரம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே, நன்மை உண்டு, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். யதார்த்த குணங்கள் சில நேரத்துக்கு ஒத்துக்காது, ஐயோ யதார்த்தமாக இருந்துட்டோம் அதுதான் தப்பு, இனிமேல் அப்படி இருக்கப்படாது, ரொம்ப பேசிட்டோமோ அதனால்தான் நமக்கு மதிப்பு இல்லையோ அப்படிங்கிற யோசனைகள்லாம் சில நேரங்களில் வரும். உண்மைதான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசும்போது அவா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசும்போது டப்புன்னு உங்களுக்கு கோவம் வந்து சென்சிட்டிவான மைண்டாக இருப்பேன். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நீங்கள் பேசுகிறத பார்த்தா மற்றவா என்னப்பா அது சொன்னதே சொல்லிட்டு இருக்கார் டேப் இருக்காரு மாதிரி அவா சொல்லும்போது நீங்கள் கேட்டுருப்பீள். இப்போ நீங்கள் சொல்கிறது யாரும் கேட்கும்போது கொண்டு கவலைகள் இருக்குது. ஏன் கவலைப்பட்ட கடவுள் இருக்கார். நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பா நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மெக்கானிக்கல் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு, டிரைவிங் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக தனுராசி என்பர்கள் போராட்டத்திலிருந்து மாற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, அழிச்சல் அமைதி இதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஒரு காரியத்துக்கு 100 தடவை போராடிதான் ஆகணும். ஃபஸ்ட்டு கெட்ட பேர் தான் வரும், அதுக்கப்புறம் நல்ல பேர் தானாக வந்துடும். அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்தை பெருக்கணும், குடும்பத்தை பெருக்கணும், நல்ல பேர் வரும், நல்ல பேர் புகழ் அந்தஸ்து வரணும். சொல்றவா சொல்லிகிட்டே இருப்பா, போட்டுருவோர் போட்டுட்டும் தொற்றுவோர் தொற்று எல்லாம் கண்ணனுக்கேன்னு உங்கள் நடைய வேகமாக்கி போய்கொண்டே இருப்பேன். நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பா. அதன் மூலமாக மற்றவாளுக்கு ஏதேனும் பரிசுகள் அளிக்கிறது அது அவளுக்கு மகா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நேரம்
சும்மா இருக்கப்படா இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டு இனிமே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்து தோணும். பிஸ்னஸ் ரீதியாக கடன் கொடுத்த இடத்துல கவனம் தேவை. புதிய தொழில் ஆரம்பிக்கிறத பற்றி பேசிகிட்டே இருக்கோம், அதை பற்றி யோசனைகள் இருக்குது, ஆனால் ஏதோ தடங்களாக இருக்குது. என்ன பண்ணுறது, கணபதியை வேண்டின ஆரம்பிங்க, நல்ல பலன்கள் கொடுக்க, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது, விநாயகர் வழிபாடு பரதாசியன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, லாபம் உண்டு வெற்றி உண்டு, மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் ஃபவுண்ட்ரியில் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. நிறைய விஷயங்கள் தொழில் கற்றுப்பேர், அந்த தொழில் மூலமாக சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா பண்ணதே பிள்ளைய தொடர்ந்து அதே தொழிலில் ஈடுபடணும் அப்படின்னு குடும்பத்தாரெல்லாம் விருப்பப்படுவான். ஆனால் பிள்ளைக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது, என்னடா அது இப்படி இருந்துட்டு இருக்கேன்னு குழப்பம் இருந்த விஷயங்களில் சரியாகும், திருப்பி அவரும் தொடருவார். ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கி நிறைய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். முயற்சிகள் இருந்தால் பலன்கள் உண்டு, முயற்சிகள் இல்லாத பொழுது அது பலன்கள் குறைவாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களை, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இப்போ இத்தனை நாள் நன்னாந்து திருப்பி ஆரம்பிச்சு கொடுத்தே அப்படின்னு சில யோசனைகள் மற்றவா பேசும்போது சில நேரம் நினைப்பில் ஆனால் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுட்டே வாங்க, கெட்டது இந்த இடத்துல மறந்துட்டே இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, தண்ணீர் சம்மந்தமாக, வாகனம் சம்மந்தமான, நகை சம்பந்தமான, ஸ்டோன் சம்பந்தமான, கல் சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். டீச்சராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோம், கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துட்டுருக்கோம், ஸ்கூலுக்கு சொந்தக்காராக இருந்துட்டுருக்கோம், அதுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய வாய்ப்புகள், மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்த மனுஷா திருப்பி பேசும்போது சரி ஏற்றுப்போமே அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் எப்பவும் போல இல்லாத மனசை வச்சிருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தான். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கும். என்றைக்குமே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கேன். அந்த நாலு பேர்த்த சொன்னதுக்கு யதார்த்த அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டல்னா, இதை இன்றைக்கி பற்றி சொல்லியே ஆகணுங்கிற ஒரு முக்கியத்துவத்தில் நான் இன்றைக்கி இதை எடுத்துக்கேன். இந்த உலகத்திலேயே மிக சிறந்தது யார் அப்படின்னு கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவா, சார் உலகத்திலேயே மிக சிறந்தது வந்து கடவுள் உண்மை, குரு உண்மை, அப்பா உண்மை, அம்மா உண்மையோ உண்மை. அப்போ இதிலேருந்து மாற்றங்கள் கிடையாது இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். நாரத எந்த காரியத்தை பண்ணாரோ அது கலகத்தில் முடியும், ஆனால் அதில் கருத்துகள் உண்டாகி கொடுக்கும். கலகத்தில் ஒரு கருத்து இருக்கும்னு சொல்லுவா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அந்த விநாயகப் பெருமானுடைய கதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த திருவிழாவில் விநாயகப் பெருமான் ஜெயிச்சுடுவார், பழத்தை கையில் வாங்கிடுவார், முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துடும். கோபித்து கொண்டு பழனியில் எம்பெருமான் ஆண்டி கோலத்தில் நிற்கிறத நம்ம பார்த்துருப்போம். பெற்றவாளை எதிர்த்து நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும், அவளை மன சங்கடம் படுத்தினாலும் அந்த இடத்துல என்ன கோலம்னு நமக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாதகத்தில் தோஷங்களில் பரிகாரம் செய்ய முடியாது என்னென்னா, மாத்ரு தோஷம் பித்ரு தோஷம்னு சொல்லுவாள். பித்ரு தோஷம் கூட எல்லாரும் சொல்லுவா, இந்த வருஷா வருஷம் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்கள் பண்ணலாம், அது மட்டும் கிடையாது, 32 விஷயம் அதில் இருக்குது. ஆக ஃபஸ்ட்டு மாதா பிதா அவளை யார் சந்தோஷமாக வச்சுக்கிறாளோ நிச்சயமாக மற்றது எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாள். இன்றைக்கி 1 வயசு, 5 வயசு, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு, 15 வயசு வரைக்கும், 17, 18, 20 இது வரைக்கும் அம்மா அப்பா பேச்ச கேட்பான், அதுக்கப்புறம் அம்மா அப்பா பேச கேட்க மாட்டோம், நமக்குன்னு ஸ்வய புத்தி வரும். ஸ்வய புத்தி தப்பு கிடையாது, ஆனால் அவள் சொல்லக்கூடிய அறிவுரைகளையே ஒரு சமயம் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. ஏன்னா அனுபவ பாடம் அப்படிங்கிறது மிக பெருசு. நிறைய நம்ம நிகழ்ச்சிகளில்
நம்ம யூடியூப்ல பாக்கும்போது பார்த்துட்டேனா கல்யாணத்துக்கு அம்மா அப்பாவோட சிலையை வச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவு ஒரு பாசம் பாருங்க. அப்ப அம்மா அப்பா அப்படிங்கறது இந்த உலகத்துல மிகப்பெரிய பார்வதி பரமேஸ்வர சுரூபம்னு சொல்ற எந்த இடத்துல பார்த்துட்டேனாலும் அம்மா அப்பாட்ட நமஸ்காரம் வாங்கணும், பெரியவங்க கிட்ட நமஸ்காரம் வாங்கணும். எந்த இடத்துலங்க இது இருக்கு? நம்ம இந்து கலாச்சாரத்துல நம்மளுடைய கலாச்சாரத்துல இது இருக்கு. கல்யாணத்தப்ப அம்மா அப்பாட்ட நமஸ்காரம் வாங்கணுங்க. அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி என்ன இருக்கு, பெரியவங்களுக்கு மிஞ்சி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த இடத்துலயே புகுத்துறாங்க. அது உண்மையும்தான். அதுதான் இந்த திருவிளையாடல் புராணம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையாருக்கு கனி கிடைச்சது. அப்ப யார் ஒருவர் பெற்ற தாய் தந்தையரை மதித்தும் அவர்களுக்கு நமஸ்கரணம் பண்றாரோ அவளுக்கு கனி கிடைக்கிறது போல் நம்மளுக்கு பரிசுகள் இந்த உலகத்தில் கிடைக்கிற. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நான் காசிக்கு போய் கயாக்கு போய் தர்ப்பண காரியங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துல உட்காந்து கேட்கும்போது அந்த வாத்தியா கேட்பா, நீ என்னப்பா பண்ணிட்ட உங்க அம்மா அப்பாக்குன்னு கேட்பா. அப்பா அவர் சொல்லுவார், அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டேன், அது உன் கடமை. அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ண, அம்மா அப்பாவை நான் எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போய் காமிச்சேன், அது உன் கடமை. அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ண, திருப்பியும் கேட்பார். இப்படியே யோசிப்ப, கண்ணுலேருந்து தண்ணி தான் வரும். யோ, இருக்கும்போது ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு ஜலம் வரும். அதுக்கப்புறம் யோசிப்பார், தப்பு பண்ணிவிட்டோமே தப்பு பண்ணிவிட்டோமே தப்பு பண்ணிவிட்டோமே, காசு பணம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓட ஆரம்பிச்சு அவளை விட்டு விட்டோமே அப்படின்னு கண்ணில் ஜலம் வரும். இது கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஜாதகம் பார்க்க வரவாள் கூட அப்போ பெற்ற தாய் தந்தையருங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு இதை நான் சொல்றது கிடையாது, இது உண்மை. நீங்க தர்ப்பணம் கையால போய் தர்ப்பணம் பண்ணும்போது தெரியும், மாத்தாவுக்கு மட்டும் அம்மாவை கொண்டு 16 பிண்டங்கள் வச்சு பண்ணுவாங்க. ஐயோ, ஒரு குழந்தை பிரசவித்து அது வளர்ந்து அதை பிரசவிக்கிற பரியந்தம் வரைக்கும் அதில் அழகா ரொம்ப அழகா குறிப்பிடுவாங்க. ஆக மாதா பிதா குருதேவ் ஆதிசங்கர பகவத் பாதால் சந்நியாசம் வாங்கினதுக்கப்புறம் அம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும் அவ அம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும் அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றினா அவர் எல்லா ஆலயத்துக்கும் அம்மாவை கூட்டிட்டு போனாராம். பட்டினத்தார் தன்னுடைய தாய் கேட்குற, அப்பா என்னை விட்டுட்டு நீ போறியா அப்படின்னு கேட்கும் பொழுதும் பட்டினத்தார்கிட்ட சொன்னாரா, அம்மா பெற்ற கடன், நான் உனக்கு எதுவும் செய்யாம போகப்படாது, அதனால இந்த இருக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் நகர மாட்டேன்னு சொன்னாராம். பாருங்களேன், சித்தர்கள் ஞானிகள் புருஷர்கள் சந்யாசிகள் அதை கடந்த நிலையில் மாதா பிதா அப்படிங்கிறது இருக்கு. குருவை தேடி அவர்கள் போனாலும் மாதா பிதா குரு தெய்வம் சுவாமி விஷ்ணு தேவானந்தா சிவானந்த மகாராஜிட்ட போய் அழுகிறாரா, எங்க அம்மா கஷ்டப்பட்டு இருக்கா என்ன பண்றோம்னு தெரியல, தனியா உட்காந்துருக்கா, நான் இந்த சன்னியாசத்துல விட்டுட்டு நான் எங்க அம்மாட்ட போறேன் அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னாரா, அம்மாவையும் வர சொல்லி ஆசிரமத்திலேயே வச்சுக்கோன்னு சொன்னாராம் சுவாமி சிவானந்த ஹதயோகி. இந்த உலகத்துக்கே இன்னைக்கு யோகா பரம்பரையை உருவாக்கி விட்டவர்னு சொல்லலாம், சிவகலையை உருவாக்கி விட்டவர். ஆக இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம் மாதா பிதா குரு தெய்வம். அவ என்ன சொன்னாலும் தப்பு கிடையாது, அவளுடைய மீறி ஒரு காரியத்தை செய்யப்படாது அப்படின்னு சொல்லி டெய்லி காலையில் அம்மா அப்பாட்ட நமஸ்காரம் வாங்கணும், சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணணும். குருவை மனசில் நினச்சிருந்தாலே நினச்ச காரியம் வெற்றி. இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப சிறப்பான விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகர் உகரா. நன்றி.